அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு அடையாறு புற்றுநோய் நிறுவனம் மற்றும் தன்னார்வல நிறுவனங்கள் இணைந்து சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் விழிப்புணர்வு மணர் சிற்பத்தை வடிவமைத்துள்ளனர். இதனை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பார்வையிட்டு மணர் சிற்ப கலைஞருக்கு பாராட்டு தெரிவித்தார். புகையிலை பழக்கத்திலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஒரு பிரத்யேக செயலி மற்றும் செங்காந்தல் விளையாட்டுக் கழகத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநகர மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டின் பத்ம விருதுக்கான பரிந்துரைகளை இணையத்தில் பதிவேற்றம் செய்யலாம் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அரசியல், சமூகம், நிர்வாகம், கலை, கலாச்சாரம், சினிமா, பொதுச்சேவை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பான முறையில் பணியாற்றியவர்களை கண்டறிந்து ஆண்டுதோறும் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அடுத்த ஆண்டின் பத்ம விருதுகளுக்கான பரிந்துரைகளை awards.gov.in என்ற இணையதள முகவரியில் செப்டம்பர் 15 தேதிக்குள் பதிவேற்றம் செய்யுமாறு பொதுமக்களை உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ரெட்டனை வல்லம், வடசிறுவலூர் உள்ளிட்ட 3 ஊராட்சிகளில் கால்நடை மருந்தகம் மற்றும் வேளாண்மை விரிவாக்க மையம் உள்ளிட்ட புதிய கட்டடங்களுக்கு மாநில அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், கிராம சாலை திட்டம், வீடுகள் தோறும் குடிநீர் வசதி திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மற்றும் வேலை உறுதியளிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மோகன் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் நிரந்தர புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் விசாகன் திறந்து வைத்தார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள இந்த புகைப்பட கண்காட்சியில் 29 சுதந்திர போராட்ட வீரர்கள் தியாகிகளின் உருவப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. மாவட்ட செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் இந்த நிரந்தர புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. சுதந்திர போராட்ட அமிர்த பெருவிழாவின் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையைச் சேர்ந்த அதிகாரி கடந்த 21 தேதி இமயமலையின் எவரஸ்ட் சிகரத்தில் கொடியேற்றி தேசிய கீதத்தை பாடியுள்ளார். இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் விக்ரம் யுனியால் இந்த சாதனையை அனைத்து அதிகம் புகழப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அர்ப்பணிப்பதாக கூறினார். காட்மாண்டுவிலிருந்து கடந்த 15 தேதி தமது குழுவினருடன் எவரஸ்ட் சிகரத்தை நோக்கி பயணித்தார். இவர் ஒரு தகுதி வாய்ந்த மலையேறும் வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு காஷ்மீரின் அவந்திபோரா என்ற இடத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இங்குள்ள ராஜ்போரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படை வீரர்கள் சுற்றி வளைத்தபோது இரு தரப்பினரிடையே விடிய விடிய துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இதில் 2 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். அவர்கள் சாகித் ரத்தார், உமர் யூசுப் என அடையாளம் தெரிய வந்துள்ளதாக கூறிய காஷ்மீர் ஐஜி விஜயகுமார், தீவிரவாதிகளிடமிருந்து 2 AK-47 ரக துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார்.